நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் செயல்களில் பாஜக ஈடுபட்டுள்ளது. அதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, ஒருபுறம் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்றாக கூடி ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காங்க, மற்றொருபுறம் டெல்லியில இன்று மாலை 5 மணிக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒன்றாக சேர்ந்து ஆலோசிக்க இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு? இன்று நடக்க இருக்கும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் அறிவிப்புகள் ஏதேனும் எதிர்பார்க்கலாமா? தேசிய ஜனநாயக கூட்டணி தனது கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் இணக்கமாக இருப்பதில்லை, அதனால் கூட்டணியை விட்டு பல்வேறு கட்சிகள் பிரிந்து போகின்றன என்ற பல்வேறு விமர்சனங்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக கடந்த சில வருடங்களாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில்தான் இந்த மாதிரியான எண்ணம் இருக்கக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சியாலும் வலுவான கூட்டணியை அமைக்க முடியும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு புதிய கட்சிகள் இணைய வேண்டும். மிகவும் வலுவாக எதிர்கட்சிகள் அமைக்கும் கூட்டணிக்கு எதிராக 2024 வருட பொதுத் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தலைமை முடிவு செய்திருக்கிறது. இதனால்தான் நேற்று பாஜகவின் தேசிய தலைவரான JP நட்டா 38 கட்சிகள் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதை உறுதி செய்திருக்கின்றன என தெரிவித்திருந்தார். ஆனால் பாஜக தலைவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், 38ஐயும் கடந்து கிட்டத்தட்ட 40 கட்சிகளுக்கு மேல் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதிலே சிவசேனா கட்சியின் ஏக்நாத் ஷிண்டே பிரிவு, அதே போலவே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அஜித் பவார் பிரிவு, தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு பாஜகவின் கூட்டணி கட்சிகள், புதுச்சேரியில் NR காங்கிரஸ் என்று ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்ந்தெடுத்து கூட்டணி கட்சிகளை அழைத்து வந்திருக்கிறார்கள். இதிலே இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை வலியுறுத்தி காட்ட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. மணிப்பூர் மாநிலத்தைச் சேர்ந்த குக்கி பீப்புள்ஸ் அலையன்ஸ் போன்ற பல்வேறு சிறு கட்சிகளும், அதே போலவே கேரளாவிலே கேரளா காமராஜ் காங்கிரஸ் என்கிற கட்சி மற்றும் ஆந்திரா மற்றும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள பல கட்சிகளை ஒன்றாக ஒருங்கிணைக்கும் முயற்சியிலே பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டிருக்கிறது. கோவாவைச் சேர்ந்த மகாராஷ்டிரவாதி கோமந்தக் பார்ட்டி போன்ற கட்சிகளும் இதில் அடங்கும். நிஷாத் பார்ட்டி, ஹாம் பார்ட்டி போன்ற பீகாரில் உள்ள பல்வேறு கட்சிகளை ஒன்றாக இணைத்து பீகாரிலே ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணியை விட்டு வெளியேறியிருந்தாலும் மீண்டும் வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்கிற முயற்சியிலே பாரதிய ஜனதா கட்சி தற்போது இறங்கியிருக்கிறது. கூட்டணியிலிருந்து பிரிந்து போனவர்களை பலரையும் திரும்ப கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும் என்ற முயற்சியின் காரணமாக அகாலி தளம், இந்திய ஜனநாயக கட்சி போன்ற பல்வேறு கட்சிகள் மீண்டும் இந்த கூட்டணியில் இணைவதால் ஐக்கிய ஜனநாயக முன்னணி கூட்டணிக்கு எதிராக மிகவும் வலுவாக போட்டியிட முடியும் என பாஜக கருதுகிறது. இந்த வருடம் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா போன்ற முக்கிய மாநிலங்களிலே சட்டசபை தேர்தல், அதைத் தொடர்ந்து அடுத்த வருடம் மிகவும் முக்கியமான பொதுத் தேர்தல் ஆகியவற்றிலே தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் எனவுதான் இந்த ஆலோசனை நடத்தப்படுகிறது. இன்று ஒருபுறம் பெங்களூரிலே காங்கிரஸ் தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஆலோசனை, மற்றொரு புறம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஆலோசனை என்று இருக்கிறது. 40 என்ற எண்ணிக்கை பெரிதாக இருந்தாலும் இதிலே கூர்கா, நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட் போன்ற பல்வேறு சிறு சிறு கட்சிகள் இருக்கின்றன. அதே போலவே ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் நிச்சயம் ஒரு கட்சியாவது கூட்டணி கட்சி இருக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுத்து அதன்படியே தற்போது இன்றைய ஆலோசனை கூட்டத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறது. ஆனந்தி, நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.